என் பேர் முகமது அஸ்லம். நான் ஒன்னாவது ஜும்ரா ஓதுறேன் பாண்டிச்சேரி மதரசால. நான் கேட்கக்கூடிய கேள்வி, நம்ம சகோதரருக்கு மனசு வருத்தமாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நான் மன்னிச்சுக்கிறேங்க. ஏன்னா நான் கேட்கறவர்களே, அப்படி எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் என்னென்னா, இப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க தஹஜ்ஜுக்கு வாங்க சொல்கிற சுன்னத்துன்னு சொன்னீங்க ரம்ஜான் மாசத்தில் மட்டும். இதே மாதிரி உங்கள் சகோதரர் சில பேர் வந்து சில பள்ளிவாசலில் வந்து சொன்னாங்க தஹஜ்ஜுக்கு நீங்கள் இந்த பள்ளிவாசல்ல நீங்கள் வாங்க சொல்லி தான் ஆகணும் அது இதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நம்பர்கள் உங்கள் சகோதரர் தான் தவஹீத் ஜமாத்துக்காரவங்க அவன் தான். அந்த நம்பர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, தாடி இல்லை, மீசை இல்லை, கரண்டை கால் கீழே ஆடானுங்கிறான். நம்ம சொல்ல சொல்ல என்ன சொன்னாங்க, கரண்டை கால் கீழே ஆடேன்னு சொன்னால் நரவாசிக்கு ஒரு அடையாளம்னு சொன்னாங்க. எத்தனை பேர் தாடியை சேவிங் பண்ணுறாங்க சகோதரர்கள், தாடி கட்டாய சொல்லி எவர் தாடியை வளர்த்து மீசை கத்திரிக்கவில்லை அவர் நம்ம சாந்தர்லன்னு நம்ம சொல்ல சொல்ல சொல்லிக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க நிர்பந்த தாடி பட்டில் ஈமான் உடலான்னு நம்ம சொல்ல சொல்ல சொல்லிக்கிறாங்களே. உங்களை துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் சரி, நெருங்க குதிக்கிற எண்ணெய் சட்டியில் அன்றைக்கி தூக்கப்பட்ட போடப்பட்டாலும் சரி, நெருப்பில் இருந்து என்னோட சந்தேகம் என்னோட கருத்து என்ன இருக்கு, அதாவது அவர் வந்து நல்ல உணர்வுகளை மதரசாவில் படிக்கிற மாணவராக இருக்கிறதுனால நிறைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒன்னு ஒண்ணுக்குமே நம்ம பதில் சொல்லணும், அவர் புரிய வைக்கணும்ல. இப்ப வந்து தவ்ஹீத் ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட நிறைய பேரை பார்க்கறேன் தாடி இல்லை அப்படிங்கிறாரு, நாங்கள்லாம் தாடி வச்சிருக்கோங்கிறாரு. நாங்கள்ட அவர் சொல்லக்கூடியது ஆலிம்சா கூட தான் அவர் சொல்றாரு. பொதுமக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தவ்ஹீதுல தாடி கூடுவா, தவ்ஹீதுல தாடி கூடுவா. பொதுமக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தவ்ஹீத் ஜமாத்துல உள்ள இளைஞர்கள் தான் தாடி வச்சிருக்காங்களே தவிர, சுன்னத்து ஜமாத்துல உள்ளவங்க தாடி வச்சிருக்காங்களா? மதரசாவுல தொப்பி ஜுப்பா தாடி வச்சா தான் அங்க சேர முடியும். அது கட்டாயப்படுத்தி சொன்னதுனால இந்த ஆலிமா வர்றவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, தாடி வச்சிட்டு இருக்காங்களே தவிர, பொதுமக்கள் என்று எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த மாதிரி இளைஞர்கள் அங்க உள்ள ஒரு 100 இளைஞர் கொண்டு வாங்க, நம்ம ஒரு 100 கொண்டு வருவோம், யார் தாடி அதிகமா இருக்கு? வைக்காம இருப்பாங்க, எல்லாரும் வச்சிருக்காங்க நம்ம சொல்ல முடியல. எல்லா தௌஹீத் சகோதரர்களும் 100% கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் உள்பட யாருமே 100% கிடையாது, இருக்கிறதுல பரவாயில்லைங்கிற அளவுலாம் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் எல்லாருமே. இன்னும் கொஞ்சம் நம்ம மேல வரணும், அது ஒரு விஷயம். இப்ப தாடி வைப்பதை பத்தி நம்ம சொல்லுவோம், உத்தரவு போட்டு கத்தியை காட்டி என்ன செய்ய முடியாது, வைக்க வைக்க முடியாது. நம்ம அறிவுரை சொல்லும் பொழுது அவரவருடைய தக்வாவுக்கும் இறையச்சத்துக்கும் ஏற்றவாறு என்ன செய்வாங்க, வைக்குவாங்க. அப்ப தாடி வைத்திருக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து ஒரு 20 தௌஹீத் ஜமாத் வருவதற்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்கிறாங்க? முத்தவள்ளி தாடி வைக்க மாட்டாருங்க, அது மாதிரியான ஒரு காலம் தான் இருந்தது. இப்ப தௌஹீத் ஜமாத்துடைய எழுச்சிக்கு பிறகுதான் இளைஞர்கள் முதியவர்கள் பரவலா என்ன செய்யறாங்க, இது ஒரு மார்க்கத்தினுடைய சுன்னத்து என்ற அடிப்படையில இவர் மாதிரி இளைஞர்கள் வைக்கிறாங்க. இதே மாதிரி வயசுல உள்ள மற்ற ஜமாத்துல வைக்க மாட்டாங்க, ஆலிமிசா தான் வைப்பாங்க, மதரசால ஓதுறால தான் வைப்பாங்க. அதனால வந்து இது ஒரு மேட்டரை வச்சுக்கிற வேண்டியது. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த ஈமானை வந்து நீங்க நிர்பந்தத்துக்கு விடலான்னு சொன்னீங்க, ஆனா ரசூல்லா வந்து துண்டு துண்டா வெட்டாலும் வெட்டப்பட்டாலும் விடாதன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாரு. ஈமான விடலான்னு நான் சொல்லவே இல்லை, உள்ளத்துல ஈமான ஆழமா வச்சுக்கிறேன்னு வாயினால நடிக்கிறதா அல்ல அனுமதிக்கிறான்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், உள்ளத்துல ஈமான விடக்கூடாது, துண்டு துண்டா வெட்டினாலும் விடக்கூடாதுதான், அதெல்லாம் முரண் ஒண்ணு கிடையாது. வாயினால என்ன செய்யணும், உசுர காப்பாத்திர கிடையாது. நான் சொன்னது நானா சொல்லல, குர்ஆன் வசனத்தை சொல்லி சொல்றேன். இல்லாமன் உக்ரிஹே ஓ கல்புஹு முத்மயின்னு பில் ஈமான், ஈமான் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் பொழுது அதை ஆழமா வைத்துக் கொண்டு வாயினால் வந்து நிர்பந்தத்திற்கு உள்ளாகி மறுத்துட்டான்னு சொன்னா அவன் மறுக்கல, ஈமான விடலையே, ஈமான விடாமத்தான் வாயினால மறுக்க சொல்லிருக்கு, மறுக்கிறதுனால தப்பு கிடையாது, அதுக்கு அனுமதி இருக்கிறது. நான் சொன்னதோ அந்த ஹதீஸ் என்ன கிடையாது, முரண் கிடையாது, விடக்கூடாதுதான், துண்டு துண்டா வெட்டப்பட்டாலும் என்ன செய்யக்கூடாது, கொள்கையை விடக்கூடாதுதான். ஆனால் உசுர காப்பாற்று நிலை வந்துச்சுன்னா விட்டதாக நடித்து கொள்ளலாம், விட்டதாக என்ன செய்யலாம், வாயளவில் சும்மா சொல்லிக் கொள்ளலாம். அப்படித்தான் நம்ம சொன்னோமா, ஈமானே விட்டுட்டு போயிருங்கன்னு சொன்னோமா?
கல்புல ஈமான் ஆழமா கரெக்டா இருக்கணும்னு சேத்துல சொல்லியிருக்கிறோம். அதை நீங்க என்ன செய்யல, சரியான முறையில அதை கவனிக்காம இருந்திருக்கிறாரு, அது ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த தகஜத்து பாங்கு அதெல்லாம் சொல்றீங்க, அது இல்ல பிதத்துன்னு சொல்றீங்க, மைக்கு பிதத்து அது பிதத்து இது பித்து என்ன செய்யறாரு, ரசுல்லா காலத்துல இல்ல இல்ல நீங்க தான் பிதத்து ஜமாத்துங்கிறாரு. லைட் போட்டிருக்கீங்க ரசுல்லா காலத்துல இல்ல அது பிதத்து, ஃபேன் போட்டிருக்கீங்க ரசுல்லா காலத்துல இல்ல அது பிதத்து, இந்த மைக்கு ரசுல்லா காலத்துல இல்ல, அப்ப ரசுல்லா காலத்துல இல்லாத நீங்க தானே செய்யறீங்க அப்படிங்கிறாரு. காரணம் ஒரு முதல் வருஷம் படிக்கிற காரணத்தினால அந்த அந்த விவரங்கள் என்ன செய்யல அவருக்கு, அந்த ஹதீஸுகள் அந்த விவரங்கள் எல்லாம் அவருக்கு சென்றடையல. அவங்க சென்றடைய சொல்லவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பின்னாடி வந்தாலும். அதாவது முதல் விஷயத்தை விளங்கிக்கிறோன்னு, மார்க்கத்தில் ஒன்றை எல்லாம் விளங்கிருங்க, மார்க்கத்தில் ஒன்றை கூட்டுவது தான் பிதத்து. உலக விஷயங்களில் ஒன்றை கூட்டுவது என்ன கிடையாது, பிதத்து கிடையாது. ஒரு திக்கரை கூட்டுவது, ஒரு தஸ்பியை கூட்டுவது, ஒரு இபாதத்தை உண்டாக்குவது, அதுதான் இதுவரை பிதத்து வரும். இந்த மைக்குங்கிற இபாதத்தா, மைக்கு வச்சால் 10 நன்மை, மைக்கு வைக்காவிட்டால் 15 நன்மை கிடையாதுன்னு அப்படி ஏதாவது சொல்றோமா? இது அதிகமான பேர் இருந்தால் மைக்கு வைப்போம் கேட்கறதுக்காக வேண்டி, அதிகமான பேர் இல்லாட்டி வைக்க மாட்டோம். இது இதுக்கு பயானுக்கு மட்டும் வைக்க மாட்டோம், எதுக்கு வேணாலும் வைப்போம். ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ற கூட வைப்போம், ஒரு அறிவிப்பு செய்யற கூட வைப்போம். மைக்கு என்பது வைப்பது இபாதத்தா? ஃபேன் போட்டால் இத்தனை நன்மை, எந்த பள்ளிவாசலில் ஃபேன் இல்லையோ அந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய முசீபத்து உள்ளது, எந்த பள்ளிவாசல் ஃபேன் போட்டிருக்கிறார்களோ அப்படின்லாம் சொல்றோமா? அப்படி சொன்னா அது பிதத்துங்களாம். இது வசதிக்கு உள்ளது விரும்புனா ஃபேன் போட்டாலும் அது ஒரே இதுதான், ஃபேன் வசதிக்கு உள்ளது, கரண்ட் போனா ஃபேன் இல்லாம தானே தொழுகிறோம், அது இபாதத்தா? தராவிகளை 8 ரகாத்தை 20 ஆக்குறது இபாதத்து, தொழுகைக்கு பிறகு இல்லாத திக்ர்களை ஏதாவது உண்டாக்குறது இபாதத்து, செத்து போனாளுக்கு 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா உண்டாக்குறது இபாதத்து, அது ஒரு வணக்கம் துவா. அதை சொல்லத்தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க, இதை சொல்றதுக்கு வரல. இதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், ஒல் கைல ஒல் பிகால ஒல் ஹமீர் அலி தர்கபுஹா ஒசீனா ஒ எகுழுக்கும் ஆலா தாளமூன். இறைவன் வந்து கழுதை குதிரை கோவேறு கழுதைகளை எல்லாம் நீங்கள் ஏறி செல்வர வாகனமாக படைத்திருக்கிறான், இது இல்லாமல் இன்னும் படைப்பான், எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க அல்லாஹ். இதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, இன்னும் துன்யா முழுமையாகலங்கிற அல்லாஹ் தீன வந்து அல்லியோம் அக்குமத்திற்கும் தீனக்கும் தீன முழுமையாக்கிட்டேங்கிறான். தீனு முழுமையாகிவிட்டது, துன்யா முழுமையாகவில்லை. இந்த மைக்கை விட என்னமோ லட்சம் வரும், இனிமே எல்லாத்தையும் பயன்படுத்துவோம். மார்க்க வம்சத்துக்கு எதிராக வந்தா மட்டும் என்ன செய்வோம், டிவியை பயன்படுத்துவோம், ஆடல் பாடல் சினிமா கூத்து மட்டும் பார்க்க மாட்டேங்க, அதுக்கு தடை இருக்குது. எது தடை இருக்கு அதை மைனஸ் பண்ணி கொண்டு இந்த மைக்கை பயன்படுத்துவோம், இதுல உட்காந்து ரிகார்ட் ஆன்சு போட்டு ஆடிக்கிட்டு இருக்க மாட்டோம், அதுக்கு பயன்படுத்த மாட்டோம். எனக்குதா அப்ப எல்லா சாதனங்களையும் பேனா வச்சுக்கிறது பிதத்துன்னு சொல்லக்கூடாதுங்க. இஸ்லாத்துல ரெண்டா பிரிக்கணும், இபாதத்து இபாதத்து இல்லாதுன்னு பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு போறாங்க, புரிஞ்ச நிறைய ஆதாரம் இருக்கிறது. போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, மதீனாவில் உள்ள விவசாயிகள்னா அந்த மகரந்த செடி மரங்களை வெட்டி, ஆண் மரம் பெண் மரம் வெட்டி என்ன செய்வாங்கன்னா இணைத்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுலேருந்து போனாலன்னா அவங்களுக்கு விவசாயம் தெரியாது, மக்காவில் இந்த விவசாயங்கள்லாம் கிடையாது. மதீனாவில் உள்ளவங்க செய்யறதை பார்த்து உங்களுக்கு வியப்பா இருந்துச்சா, இதை விட்டுருங்கப்பா என்னப்பான்னு கேட்டாங்க, இல்லை இப்படி தான் செய்யணும் விட்டுருங்க அப்படின்றாங்க. லவ்லவ் தஃபாலு விட்டுருங்கன்ட்டாங்க. சகாபாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, விட்டுவிட்டாங்க. இந்த மரத்தோட மரம் இணைச்சி ஒட்டு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடிய விவசாயத்தை விட்டுறாங்க. விட்ட உடனே அந்த வருஷம் வந்து மகசூல் குறைஞ்சி போச்சு. பேரிச மரத்தை பார்த்தா எல்லாம் சுருங்கி சுருங்கி கிடக்குது, அதிகமாக காய்ச்சிருக்கு போல கொஞ்சம் கொஞ்சம் தான் காய்ச்சிருக்குது. போன வருஷம் இருந்தத அளவுக்கு என்ன இல்லை, மகசூல் வரலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வந்து பார்க்கும்போது மரத்தையெல்லாம் பார்க்குறாங்க, ஒரு மாதிரியா இருக்கா கேட்குறாங்க. மாலி நகலிக்கும், என்னாச்சு உங்க பேரிச மரத்துக்கெல்லாம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து சகாபாக்கள் சொல்றாங்க, என்ன ஆச்சு, நீங்க என்ன சொன்னீங்க, உங்க சொல்லுங்க விட்டோம், நாங்கள் ஒரு முறையில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நீங்க வந்து தப்பு வேணாம்னு சொன்னீங்க, நாங்கள் விட்டுவிட்டோம் அப்படின்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இதா அமர்த்துக்கும் மின் அம்ரி தீனிக்கும், நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, தீன் சம்பந்தமா உங்களுக்கு நான் ஏதாவது சொன்னால் மின்ஹும் அஸ்தத்தும், முடிஞ்ச அளவுக்கு இதை செய்யுங்க. இதா அமர்த்துக்கும் மின் அம்ரி துன்யாக்கும், உங்க துன்யா விஷயமா நான் சொன்னேன்னு சொன்னா அன்தும் ஆலமும் பி உமரி துன்யாக்கும், உங்க துன்யா உங்களுக்கு தான் நல்லா தெரியும், நான் விவசாயம் பண்ற பத்தி சொன்னா நீங்க என்ன செய்யணும், இது இல்ல ரசூல் எங்களுக்கு தெரியும் நாங்க அனுபவசாலின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க, மார்க்கத்தை சொன்னா கேளுங்க, துன்யாவை சொன்னா நீங்க உங்க விஷயத்தை நடந்துக்கிறீங்கட்டாங்க. இந்த உரத்தை போடு இதெல்லாம் சொல்ற ரசூல் அதுக்காக வந்தாங்க, சல்பெட்டு போடு யூரியா போடு பத்து அதெல்லாம் சொல்ற ரசூல்லா வரல. ரசூல்லா சொல்றதுக்கு வந்தாங்க, ஹலால் ஹராம சொல்ல வந்தாங்க, இபாதத்தை சொல்றதுக்கு வந்தாங்க. அதனால இப்ப நம்ம பயன்படுத்துற பள்ளிவாசல் பேனு லைட்டு பேனாக மாச்சு செருப்பு ஆட்டோ காரு பஸ் டூ வீலரு இதெல்லாம் என்ன கிடையாது, இது மார்க்கம் கிடையாது, இது வணக்கம் கிடையாது. அதை நீங்கள் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு, ஒரு இறை தூதர் வராமலேயே
எதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமோ அதெல்லாம் மார்க்கம் கிடையாது. இறை தூதர் வந்துதான் எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அது மார்க்கம். இப்படி விளங்கிட்டா குழப்பம் இல்லாமல் போயிடும். இப்ப ரசூல் இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன், இது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. இது எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து அவங்க ஒட்டகத்துல தானே போனாங்க, வேற வாகனத்தில் போயிருக்காங்களா? இல்ல, குதிரையில போயிருக்காங்க. இப்ப நம்ம இந்த காலத்துல ரசூல்லா ஒட்டகத்தில் போனதால் ஒட்டகத்தில் போன சுண்ணத்து சொல்லுவோமா? ரசூல்லா போனது நெசம், அதை ஒட்டகத்துல போத சுண்ணத்து யாரா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்? ஒட்டகத்துல போறது வஹியினால செஞ்சது இல்ல, ரசூலுங்கிற அடிப்படையில் அவங்க செய்யல. ரசூல்லா போன மாதிரி அபுஜெயில் தான் போனான். ரசூல்லா தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க ஒட்டகத்துல போறத. ரசூல்லா வரதுக்கு முன்னாடியே மக்கள் நினைஞ்சாங்க ஒட்டகத்துல போயிட்டு இருந்தாங்க. அப்ப ரசூல்லாவும் ஒட்டகத்துல போனாங்க, ரசூல்லா எதிர்க்கிறவன் ஒட்டகத்துல போனான். அப்ப இது ரசூல்லா வந்து 40 வயசு வரை முன்னாடி வரைக்கும் ஒட்டகத்தை யாரும் அறியாமல் இருந்து இந்த பாருங்க ஒட்டகம் இதுல நம்ம ஏறி போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மார்க்கம்ங்களாம். அவர் வந்துதான் தெரிஞ்சுண்டு. அவங்க வர முந்தையே தெரிஞ்சிருந்துச்சு. ரசூல்லா வந்து கோதுமை ரொட்டி தான் சோறு தின்னாங்களா? அதெல்லாம் மட்டும்தான் எல்லாரும் சோறு திங்கிறீங்க. அப்ப சோறு திங்கிறது ரொட்டி திங்கிறது சுண்ணத்துன்னு யாராவது சொல்ல முடியுமா? ரசூல்லா கோதுமை ரொட்டி தானே சாப்பிட்டாங்க. அப்ப கோதுமை ரொட்டி சாப்பிட்டது சுண்ணத்து, சாப்பிட்டது நெசம்தான், அது சுண்ணத்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? அது துன்யா காரியம். ரசூல்லா 40 வயசுல ரொட்டி திங்க ஆரம்பிச்சாங்களா? 30 வயசுல சாப்பிடலையா? 20 வயசுல சாப்பிடலையா? அபிஜெயில சாப்பிடலையா? ரசூல்லாவை தாண்டி உள்ள மற்ற ஊர்காரங்கெல்லாம் சாப்பிடலையா? அப்ப அதுக்கு முன்னாடி ரசூல்லா பிறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கோதுமையை ரொட்டியாக்கி திங்கிற பழக்கம் இல்லையா? அப்ப இது வந்து ஒரு ரசூல் வந்து சொல்லித்தர விஷயம் இல்ல, இது அவன் செஞ்சுக்கிறது. பிரியாணி மாக்குறோம், உடனே பிரியாணி பிதத்து, ஏன் பிதத்து? ரசூல்லா பிரியாணி செஞ்சார்கள் கேட்கக்கூடாது. ஏன்? இதெல்லாம் ரசூல் வேலையா? இதுக்காக ரசூல் அனுப்புறான். ரசூல் அனுப்பி பிரியாணி எப்படி செய்வது, குஸ்கா எப்படி செய்வது, சர்பத்து எப்படி போடுவது, இதுக்காக ரசூல்லா வர்றாரு. அவர் இதுக்கு வருவாரு. இறைவனை எப்படி வணங்குவது, என்ன மாதிரி செஞ்சா அவனுக்கு பிடிக்கும், அவன் அவன் எதை நம்மள்ட இருந்து விரும்புகிறான் அதை சொல்லி தருவாரு. அது மாதிரி உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, உலக விஷயத்துல எதை மட்டும் சொல்லுவாங்கன்னா, எல்லாம் உனக்கு உள்ளதாப்பா, இது இது வேணான்னு ஹராம மட்டும் சொல்லுவாங்க, எல்லாம் ஹலால் தான். உலகத்துல அவங்க சொல்வதா இருந்தா எதை சொல்லுவாங்க? எல்லாம் தின்னு பண்ணி திங்காத, சேர்த்து நாட்டை திங்காத, சாராயத்தை குடிக்காத, இது மாதிரி ஹராம என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அவ்வளவுதான் ரூலை தவிர, இதான் இறை தூதர்ங்கிற முறையில சொன்னது. அது வேற ஒண்ணும் கிடையாது. இதை விளங்காம என்ன செய்யறாங்க? எல்லாம் பிதத்து பிதத்துங்கிறாங்க. தம்பி இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா என்ன செய்யுங்க, நல்லா ஆய்வு பண்ண உங்களுக்கு விளங்கும். மார்க்கத்தை வந்து மேலோட்டமா என்ன செய்யறாங்க சொல்லி தரது. அவங்க இதுதான் நீங்க என்ன விளங்க கூடாது, இந்த ஆட்களை வச்சுலாம் நீங்க பார்க்க கூடாது. இதுல வந்து எல்லாம் சுண்ணத்து ஜமாத்தா இருந்து வந்த மக்கள் தான். படிப்படியா தௌஹீது நுழையுது, முழு தௌஹீது நுழையுது தாட்டெல்லாம் வச்சிருவாங்க. அங்கே தானே வர்றாங்க, தௌஹீதா யாரும் இறக்கப்படலையே, எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. மதுகப்புல தரிக்காவில் தர்காவில் தான் நம்ம பேர் இருந்திருப்பாங்க. அதுல இருந்துட்டு செய்யறாங்க படிப்படியா. முதல்ல வந்து தர்கா மட்டும் விடுவோமேனு வருவாங்க, அப்புறம் கொஞ்சம் பயன்லாம் கேட்டு மதுகப்பை விட்டுருவோமேனு வருவாங்க, அப்புறம் கொஞ்சம் பார்த்து படிப்படியா அப்படி வந்து என்ன செய்வாங்க, கொஞ்சம் நல்லா ஊறி போனோம்னு தாடி வச்சிருவாங்க. ஆனா யார் கட்டாயப்படுத்தியோ, மதரசாவில் கம்பல் பண்ணி தான் நிறைய பேர் வைக்கிறாங்க, அப்படிலாம் வைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அவங்களா விளங்கி வைப்பாங்க, வந்திருக்கிறவர்கள் சில வைத்திருக்கிறார்கள் சொன்னா அதனுடைய அவசியம் இன்னும் உங்களுக்கு விளங்கல. அதுக்காக அவங்க செஞ்ச நல்லது மறுத்த முடியுமா? அவங்க தர்கா விட்டு விடுபட்டது, சிறுக்குல இருந்து விடுபட்டது, அதெல்லாம் மறுக்க முடியுமா? சரி, தாடியை வச்சுக்கிட்டு அது விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி தான் இது. அதான் ஒருத்தன் இது இருந்து அது இல்லாம இருக்குமே, எத்தனை தாடியை வைத்துக் கொண்டு வேற மாதிரியான சிலிமிசம் பண்ணக்கூடிய ஆளுக்கு நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். அதனால என்ன செய்யக்கூடாது, தாடியை வச்சுக்கிட்ட மதரசாவில் பணியாற்றக்கூடிய அஜர்த்தமா மூளைமார்களே சிலிமிசம் பண்ணி நிறைய மாற்றாங்கன்னு அதுக்கெல்லாம் சொல்ல முடியுமா? அதுக்காக வேண்டி அப்படி சொல்லக்கூடாது. அது அந்த மனிதனுடைய தப்பு, அந்த மனிதன் வந்து மார்க்கத்தை சரியா புரிஞ்சுக்கல, அப்படி எடுத்துக்கணுமே தவிர. அதனால எங்க மக்கள் என்ன செய்வாங்க, நீங்க சொன்ன மாதிரி குறை உள்ளவங்க நாங்க மறக்க மாட்டோம், இருக்காங்க, கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா என்னது, வரும், படிப்படியா வரும். ஒன்னு அங்க இருந்து வர்றாங்க, ஒண்ணுமே இல்லாம இருந்த ரஜினி ரசிகராகவும் கமல் ரசிகராகவும் இருந்த மக்கள், இங்க உள்ள இளைஞர்கள்லாம் எப்படி இருந்தாங்க ஒரு காலத்துல, கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் கட்சியில தொண்டர்களாகவும் அப்படிலாம் இருந்தவங்கள பிரிச்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரும்போது படிப்படியா ஒன்னொன்னா தான் விடுவாங்க. அவர் கேட்டதுனால என்ன செய்யுங்க, நல்ல கேள்வி கேட்டார்ல, இது கவனி சீக்கிரமா என்ன செய்யுங்க, அது ஆழமா பதிய வச்சு அவர் சொன்னதை அமல்படுத்திக்கிறீங்க. சொன்னதான தாடியெல்லாம் வைங்க, நாளைக்கு ஒரு கேள்வி கேட்காலும் ஆயிக்கிறீங்க, சரியா?